என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே, இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே, தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே, அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே, அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே, இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு புனித மார்த்தாவின் விழா. எனவே மார்த்தாவின் விழாவாக இருப்பதனால் லூக்கானர் செய்தி 10:38-42 முடியுள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். மனித வாழ்வில் நட்பு ஒரு மிக முக்கியமான மதிப்பீடாகும். மனித வாழ்க்கையில் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்குமான ஒருங்கிணைப்பில் நட்பு சிறப்பிடம் பெறுகிறது. நட்பில் நம்பிக்கை, அன்பு, பிரமாணிக்கம், பரஸ்பர மதிப்பு, உடனிருப்பு, கைவிடாத தன்மை போன்ற பல்வகையான உயரிய மதிப்பீடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவேதான் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கும், குறிப்பாக அவனுடைய கஷ்டமான சோதனையான கட்டங்களில் நட்பு வெகுவாக கை கொடுக்கிறது. அதனால தான் நண்பராயிருந்து துரோகம் செய்பவர்களை துரோகி என்று இந்த சமூகம் சொல்லுகிறது. நல்ல நட்பு கொடுப்பதிலும் பெறுவதிலும் ஒரு சமச்சீர் நிலையை தருகிறது, பெறுகிறது. இயேசு நட்பின் சிறப்பை உணர்ந்திருந்தார். அதனால்தான் தன்னுடைய திருத்தூதர்களை, நான் உங்களை நண்பர்கள் என்றேன் என்று சொன்னார். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு லாசர், மார்த்தா, மரியா இவர்களோடு ஒரு ஆழமான நட்புறவை கொண்டிருந்தார் என்பதை நாம் புரிய தருகிறது இன்றைய நற்செய்தி. இயேசு இவர்களுடைய வீட்டிற்கு வந்தபோது மார்த்தா இயேசுவை அன்போடு பாசத்தோடு வரவேற்று உபசரிக்கிறார். அந்த உபசரிப்பில் அதிகப்படியான பணிகளிலே இவர் ஈடுபடுகிறார். இயேசு ஆனால் இவர் பணிகளில் ஈடுபட்டிருப்பதை குறைவாக சொல்லவே இல்லை. ஆனால் தன் சகோதரியான மார்த்தா இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை பற்றி
சகோதரியான மரியா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பதை பற்றி மார்த்தா இடரல் படுகிறார், குறைபட்டுக் கொள்கிறார். அதை இயேசுவிடம் வெளிப்படுத்தவும் செய்கிறார். அப்போதுதான் இயேசு மார்த்தாவின் குறையை சுட்டி காட்டி அவரை நல்வழிப்படுத்துகிறார். மார்த்தா மார்த்தா, நீ பல்வகையான காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், பல கவலைகளை உடைய மனத்தில் வைத்துக் கொள்கிறாய். ஆனால் தேவையானது மீட்பரின் பாதத்தில் அமர்வது, அவருடைய அன்பில் ஒருங்கிணைக்கப்படுவது என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். எனவே இத்தகைய ஆழமான நம்பிக்கையிலே வளர்வதற்கு மார்த்தாவுக்கு உதவி செய்கிறார். இந்த நம்பிக்கை பின்னால் லாசர் இறந்த சூழ்நிலையிலே வெளிப்படுவதை நாம் உணர்கிறோம். யோவான் நற்செய்தியிலே இயேசு லாசரை இறந்த பிறகு செய்தியை கேட்டு அவரை உயிர்ப்பிக்க வருகிற வேளையில் அங்கே மார்த்தாவின் இந்த நம்பிக்கை வெளிப்படுகிறது. நீர்தான் கடவுளின் மகன், இப்பொழுது கூட கடவுள் நீர் விரும்பியதையெல்லாம் செய்வார் என்று அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். நான் தான் உயிர்ப்பும் உயிரும், இதை நீ நம்புகிறாயா என்று கேட்ட பொழுது ஆமாண்டவரை நம்புகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே இந்த மார்த்தாவினுடைய விழாவை கொண்டாடுகிற போது நாமும் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கையிலும் நட்புறவிலும் வளர நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்கு என்னால் ஆன அன்பையெல்லாம் எவ்வகையிலும் காட்டுவேன் என மன துணிவோடு நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம். அதே வேளையிலே அவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் ஆழமாக வாழ்ந்து பிறருக்கு சாட்சி சொல்வதற்கு நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமாக. இயேசு ஆண்டவரே, மார்த்தா மரியா லாசர் இவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களோடு உணவருந்தி உறவில் வளர்ந்து அவர்களை ஆசீர்வதித்தீரே. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் இல்லங்களையும், எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய பணிகளையும் ஆசீர்வதிக்க வாரும். உம்முடைய நட்புறவில் இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய நட்புறவில் எங்களை தொடர்ந்து இருக்க செய்யும். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய நண்பர்கள், உம்முடைய தோழிகள் என்கிற நிலையிலே உம்மை வாழ்ந்து பிறருக்கு பகிர்ந்து தருவதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. ஆமென். Oh.